ஃப்ரெண்ட்ஸ், இது பிக் பாஸ் ரிவ்யூ. இன்னைக்கு பிக் பாஸ் என்ன நடந்ததுன்னா, இவ்வளோ நாளில் இந்த 31 டேஸில் ஒரு சண்டை, ஒரு இது சச்சரவாக இருந்த பிக் பாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி நோட்டாக இருந்தது. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா பாருங்கள். ஏன்னா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து ஏதாவது ஒரு சண்டை வரும், பிரச்சனை வரும், அந்த அவங்களுக்கு ஏதாவது இது வரும், திருப்பி அவங்க நேற்று நடந்த எத்தனை இன்றைக்கி பேசுவாங்க, ஒரு வாரம் நடந்தது எத்தனை சண்டை போடுவாங்க. இப்படி தான் ஒரு மண்டை அப்படியே நமக்கு ஒரு பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலு. அப்படியே நிறைய பேருக்கு தலைவலியே வந்துருச்சு, நான் உட்பட. தலைவலியெலாம் வர அளவுக்கு வந்து சண்டைகள் வந்தது அது அந்த இடத்துல. கச்ச 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 கச்சு கத்திட்டே இருந்தாங்க, எந்த சீசனும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி ரொம்ப கத்திட்டே இருந்தாங்க. 2-3 நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டா எக்ஸ்ட்ரீம் தலைவலி தான் நமக்கு. இன்னைக்கு பிக் பாஸ் என்னன்னா, தைரியமா யாரு வேணா பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம், ஃபன்னி 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 நோட்டு தான் இன்னைக்கு எல்லாமே. ஒரு இடத்துல மட்டும் அப்படி போச்சு, என்னடா இது சூடு பிடிச்சிச்சா அப்படின்னு பார்க்கறதுல அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே குட்டு, அதுதான் தேவை நமக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, டே ஆரம்பிச்சதுங்க, பாட்டு போட்டாங்க. பாட்டு முடிஞ்சோன்னே ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் ரெஸ்ட் ரூம்ல நடந்தது. அது நீங்க பாருங்க, அது என்னதுன்னு பாருங்க, நான் முழுசா சொல்லல. ஸோ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சவொடனே என்னாச்சுன்னா, அந்த டாஸ்க், டெய்லி டாஸ்க் வரும் இல்லையா, அந்த லெட்டர் டாஸ்க். ஒரு நாள் வந்து சிவானி வந்து சொன்னாங்க என்னன்னா, இந்த மாதிரி வந்து லெட்டர் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த லெட்டர் போடுறது என்ன அது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேற யாருன்னா ஹவுஸ்மேட்ஸ் லெட்டர் போடுறது அந்த மாதிரி கிடையாது. டெய்லி டாஸ்க்கு பிக் பாஸ் கிட்டேருந்து லெட்டர் மூலியமாக வரும். போன சீசன்லாம் நமக்கு ஒரு இது மாதிரி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சு அழகாக காமிச்சாங்க, இந்த சீசனில் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து டெய்லி வருது அவங்களுக்கு. ஸோ வர பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா, எப்படி வந்து இதுவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா, அர்ச்சனா வந்து நம்ம பீச்சில் சுண்டல் விற்கிற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னாங்க அவங்க அர்ச்சனாவை நம்ம ஒரு டைமில் திட்டினோம், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராகவே பர்ஃபார்ம், எதை கொடுத்தாலும் பிச்சு விளையாடுறாங்க, அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஏன் ஒரு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு எனக்கு புரியல, அதுதான் எனக்குமே தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் நடந்தது, அந்த டாஸ்க் நடக்கும் போதே வந்துட்டு ஒரு தப்பு பண்ணாங்க, நானும் பார்த்தேன். எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க, ஆனால் ஆரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு சம்யுக்தாவும் கேப்லாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன், அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தானே. நேற்றுலேருந்து ஒதுக்கி வச்சிட்டிங்க, ஒதுக்கி வைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் உள்ளே தான் இருக்க போகிறாரு, அது கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும், நாங்கள் எங்ககிட்ட ஓட்டு போடுறதுல தான் விஷயம் இருக்குது, ஓகேங்களா. எங்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் ஃபோன் எங்கள் கையில் தானே இருக்குது. ஸோ நாங்கள் போடுறதுலாம் விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒதுக்கி வைங்க, எதனா பண்ணுங்கள், எவ்வளோ எனிமிட்டி வேணால் ஃபார்ம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு இதில் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க, அப்போ அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அதுதான் அவர் பேசினார். அவர் பேசுனது வந்து சம்யுக்தா சொல்கிறாங்க, சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. நீங்கள் கேப்டனாக இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமே கரெக்டுன்னு ஆகிடாதுங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்கே பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்றது என் ஆடியன்ஸ் ஆகிய எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் எப்படி டாஸ்க்கு முதல் கொண்டு நீங்கள் எப்படி அதாவது வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்றது இன்னைக்கு க்ளீனாகவே புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒதுக்குனாலும் வெறுத்தாலும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருந்தா, ஸோ அவர் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கலாம், டக்குன்னு நிறுத்திட்டார். ஏன்னா யாருமே பார்க்காத ஒரு இதுக்கு பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி என்னங்க ஆக போகுது. ஸோ அது வந்து ரொம்ப 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 தப்பாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுரேஷ் வந்துட்டு ரொம்ப 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 ஓவராக போகிறான்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது ஒன்றுமே இல்லாத டாஸ்க்குனா சண்டைகள் வரும் தான், சச்சரவுகள் வரும் தான், அது திருப்பி வந்து பாண்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு இருக்கும் போது தான் வந்துட்டு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்துட்டு நிஷா செஞ்சது மட்டும்தான் சாப்பிடுவாரம்மா அந்த வீட்டில், வேற யார் செஞ்சதும் அவர் தொடவே மாட்டாரம்மா. இது தேவையில்லாத கான்டெக்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு 16 பேர் இருக்கும் போது அந்த டீமில் அவர் என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ குசும்புன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நீங்கள் சரி ஓகே கெட்டத்தனமாக இருந்தால் கூட அதை ஒரு பாசிட்டிவாக நோட்டாக எடுத்துருக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு விளையாட்டு தானே, இப்போது அவர் வந்து வயசில் பெரியவர். ஸோ நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் ஜாலி டைப்பு. ஸோ ஜாலி டைப்பாக இருக்கிறவங்க கிட்டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசுவோம், பழகுவோம். ஸோ அந்த மாதிரி தானே பண்ணாங்க. அதையே இவ்வளோ சீரியஸாக இவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அது வந்து ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருந்தாங்க, சாம்பார் எடுத்துக்காம தண்ணி ஊற்றி சாப்பிட்றாரு. அதெல்லாம் வந்து யாருமே ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பெருசாக கண்டுக்கல, ஆனால் ரியோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ரியோ வந்து நம்மவே வந்து ஒரு டைம் வந்து திட்டினோம், இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, குரூப்பிசம் செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டாரு. நல்லாவே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு, யோசிக்கிறாரு, ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க குரூப்போ அவங்க குரூப் இல்லையோ அவங்க பண்ணுற விஷயத்தை தட்டி கேட்குறாரு. இந்த விஷயந்தான் நாங்கள் ரியோ கிட்ட எதிர்பார்த்தோம். இந்த விஷயம் வந்து இப்போ நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்றது நம்ம அவரை பாராட்டக்கூடிய இதில் இருக்கோம். ஸோ ரியோ வந்து ரொம்ப 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 இந்த மீன் டைமில் இந்த ஒரு வாரமுமே நல்லா சேஞ்ச் தருது ரியோ கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோர்ட் டாஸ்க் என்னன்னா இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் ஆச்சுங்க. ஸோ இன்னைக்கு தான் முடித்தாங்க. என்னென்னா வந்துட்டு நம்ம நிஷாக்கும் ரியோக்கும் இது பண்ணாங்க. அங்கேயுமே வந்துட்டு ஆரி வந்து கொஞ்சம் பர்ஸ்ட் ஆனார். எல்லா விஷயத்தையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், தேவையில்லாத, அதாவது அவர் சொன்னது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், தேவையான பாயிண்ட் தான். ஆனால் அவ்வளோ சத்தமாக அவ்வளோ ஹார்ஷாக கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அது இல்லை, பட் அவர் அந்த மாதிரி பண்ணார். ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனாலும் ரியோ நிஷாவை வந்து பர்சனலாக கூப்பிட்டு நீ அவர்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, புரிஞ்சுக்கிறாங்க, அட்லீஸ்ட் வந்து இந்த டீம் ஆச்சு இந்த குரூப் ஆச்சு அவரை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபன்னான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அது பெருசாக நேற்று மாதிரி பேசுகிற அளவுக்கு அதில் கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் வந்து அக்கா தம்பி மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவங்க வந்து ஒரிஜினலாக இல்லை, சப்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேர் இது பண்ணாங்க. அந்த நிஷா தான் வின் பண்ணாங்க கோர்ட்டோட இது படி. ஸோ அது வந்து ரியோ தான் ஃபஸ்ட்டு போய் என்னை கட்டிப்பிடிச்சி என்கரேஜ் பண்ணார் வின் பண்ணதுக்கு. ஸோ அதுதான் அந்த மூமெண்ட்டு தான் வந்துட்டு அப்படி தான் இருந்தது அவங்களோட இது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டுக்கு பாட்டு நடந்துட்டு இருந்துச்சு. பாட்டுக்கு பாட்டு நடந்துச்சுன்னா அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ஓகேவா. அதை பற்றி வேணாம், அதை பற்றி நான் பேசுறதா இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அவங்க கண்டென்ட்டு பாலாசிவன் கண்டென்ட் நான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா எனக்கு பிடிக்கலங்க, பிடிக்கலன்னு சின்ஸ் எப்படின்னா எல்லா சீசனும் இப்படியே காமிச்சிட்டே வரும்போது அது வந்து எனக்கு, அதுவும் இந்த சீசனில் மெயினாக எனக்கு அவங்க ரெண்டு பேர் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுதான் எனக்கு தோணுச்சு. எவ்வளோ சின்ன பசங்க பார்க்குறாங்க, அதை கூட கருத்தில் கொண்டு இருக்கலாம், கேட்டால் அடல் ஷோன்றாங்க. சரி ஓகே, அதை நம்ம அதை பற்றி பேச வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க், என்ன டாஸ்க்னு கேட்டிங்கன்னா குக்கிங் டாஸ்க். குக்கிங் டாஸ்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கேஜி நெய் வந்து குக்கிங் டாஸ்க் வச்சாங்க. ஒருத்தர் பொங்கல் செஞ்சாங்க, ஒருத்தர் கேசரி செஞ்சாங்க. சம்யுக்தாவை ஜட்ஜாக வச்சாங்க, சம்யுக்தாவை ஜட்ஜாக வச்சோடனே பாலா டீம் வின் பண்ணிச்சு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ அதுதான் நடந்துச்சு. ஃபேவரிசம் அங்கே இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே சரி அவ்வளோதான், டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிச்சு போல, சரி அந்த ப்ரோமோ வந்து காமிக்க மாட்டாங்க அப்படின்னு நானே திங்க் பண்ண ஆரம்பித்தேன். எது எஃப்எம் ப்ரோமோ, எஃப்எம் ப்ரோமோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை காமிக்க மாட்டாங்க. அப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்துச்சு, என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு எஃப்எம் இதுவாக மாறுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ எஃப்எம் மாறுற மாதிரி அப்படி என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு அர்ச்சனா வந்து ரொம்ப அப்ளாஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஒரு ஒரிஜினலாக ஆர்ஜேவாக இருந்த சுவிட்சியை வந்து பீட் பண்ணி அவ்வளோ அழகாக கட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 
நான் செய்யணும்ட்டு நான் அம்மா ஒர்க்கணும் அவனை பார்க்கணும் செய்யணும் அப்படி பேசும்போது நான் பாராட்ட மாட்டேன். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நான் நேற்று ஷோ வந்து தான் அப்படி சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் பாராட்டுவேன், ஏன்னா அவங்க ஆங்கர் தான். ஆனால் வந்து ஆங்கருக்கும் ஆர்ஜேக்கும் வித்தியாசப்படும் தான். எப்பயுமே வந்து ஆங்கர்னும் போது டாக் பேக்கில் கொடுத்து நீங்கள் பேசுவீங்க, ஆனால் ஆர்ஜேன்னும் போது நம்ம தான் வந்து நம்ம அது கிளாஸஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து பாஸ் விடாமல் பேசணும். நம்ம பாஸ் விடாமல் பேசும் போது தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேட்க, ஏன்னா அது ஆர்ஜே, எந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும்னு தெரியணும். ஸோ அந்த வேலையை வந்து அர்ச்சனை சூப்பராக பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் நான் இன்னொருத்தரை பற்றி இன்னைக்கு சொல்லணும்னா சோம் சொல்லுவேன். சோம் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஏன் காமிக்கல, இல்லை வந்துட்டு அவர் இப்படி தானா அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த மாமே சோமே அந்த ஒரு அந்த லாங்குவேஜ்லாம் வந்துட்டு கேட்கும் போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னு சென்ஸ் அந்த பிக்பாஸ்க்கு தேவையான ஒரு காமெடி அது கொடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேசுறது, அப்புறம் வந்து திடீர்னு நீங்கள் ட்ரம்மர்னு சொல்லி அவரை கூப்பிட்டது, அவர் வாசித்தது, ஆனால் ரொம்ப கொஞ்சம் நம்ம பார்க்க ஈஸியாக இருக்குங்க அதெல்லாம், ஆனால் அந்த கையை வச்சு அது ஏதோ வந்து பெரிய
அந்த லைட் ஏதோ சம்திங் இருக்குது, அந்த மெட்டல்ல ஏதோ வாசிக்கிறாங்க. அது வாசிக்கும் போது கண்டிப்பா கை ரெண்டு ஃபிங்கர்ஸ் வலிக்க தான் செய்யும். ஸோ அது அவருடைய டேலண்ட், ஸோ அதை அவர் பண்றாரு, அதுக்கு நான் அப்ளாஸ் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இன்னைக்கு ஷோல வந்து அப்படி ஸ்டீல் பண்ணிட்டார்னே சொல்லலாம். எந்தெந்த இடத்துல காமெடி வரணும், எந்தெந்த இடத்துல பேசணும் அப்படின்றது நல்லாவே அவருக்கு தெரியுது. ஆனா வந்து அவர் ஏன் பப்பட்டுன்றாங்க இன்னமும் சொல்றாங்கன்னு எனக்கு அது புரியல. அவர் ஷோகேஸ் பொம்மை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டே வந்துட்டு தான் இருக்காரு. நாமினேஷன்ல இருக்காரு, பட் ஆனா வந்து போக மாட்டாருன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அதை பத்தி வீக்கெண்ட் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த இது வந்து போயிட்டு இருந்தீங்களா? ஸோ அப்போ வந்து அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு ஒரு பொண்ணு தான் அவங்க கூட வந்து பார்க்கும் சுத்தும் அப்படின்னு. இந்த கண்டென்ட் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஆனால் இதெல்லாம் ஒரு சண்டை வந்தது, அதனால தான் அதை சொன்னேன். ஸோ அப்படி அதை வந்து வந்து ஒத்துக்காம நடக்கிறது தான் வந்து சொன்னாங்க அர்ச்சனா. பட் இந்த பாலா வந்து ஒத்துக்காம அப்படி சொல்லாதீங்க, ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் தெரியுமா? ஆல்ரெடி நல்லா சூப்பராக ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு எல்லாமே. நீங்கள் உள்ளே வந்து இன்னும் ப்ரொஜெக்டால நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அப்புறமா அவங்க பேசுறது அவங்க வாயை மூடலாம், எங்கள் வாயெல்லாம் மூட முடியுமா? மூட முடியாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி வந்து பாலா பேசாமல் இருந்து சரி அந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன், ஓ ஃபீல் ஆகுது போல அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா சிவானி கூட உட்காந்து மொக்கை போட்டுட்டு இருக்காரு. தேவையில்லாத விஷயம். அதுவும் அங்கே வந்து அர்ச்சனா கிட்ட வந்து நல்லத்தனமா அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ உன்னை தவிர பெஸ்ட் வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு தள்ளி போயிட்டு, செக் இதெல்லாம் ஒரு இது பெரிய இது லூஸு இது பைத்தியம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அந்த கதை தான். அதாவது வந்து நேரில் பேச தைரியம் இல்லாதவங்களாம் பின்னாடி பேசுவாங்க. அது அந்த கதை அந்த அந்த இதுதான் அங்கே ஹேப்பன் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நேரில் நேரில் வந்து அங்கே வந்து சொல்கிறார் அப்படி, ஓ நீங்கள் அப்படி பேசியிருக்க வேணாம் பண்ணியிருக்க வேணும் அப்படின்னா அப்படின்னா ஒன்று சிவானி பார்த்துட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க, பிரேக் பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு நான் சொல்லிடுவேன் இனிமே எனக்கு அம்மாலாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை சொல்லு, ஏன் அங்கே சொல்ல வேண்டியதானே? அது மாதிரி சொல்லும் போது பார்த்துட்டு பார்த்துட்டு பேசுகிறார். ஏன் அவ்வளோ என்ன தைரியம் இல்லாத, நீங்கள் தான் வந்து பெரிய டான் ஆச்சே, உங்களுக்கு அந்த மாதிரி நினப்பு தானே, எப்பயும் இப்படி 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 குத்திட்டு தானே திரியிறீங்க. ஸோ அப்புறமா அந்த மாதிரி சொல்ல வேண்டியது தானே, தைரியமாக சொல்ல வேண்டிய தைரியமான ஆள் தானே சொல்ல வேண்டியது தானே? அப்போ தைரியம் இல்லைல்ல, ஃபேஸ் பண்ண நடிக்க தானே செய்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்க ஆள் தானே உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் குரூப்பிசம் தானே வேலை பார்த்துட்ருக்கு. அது என்ன அவ்வளோ ஒரு அந்த வித்தின செகண்ட் எப்படிங்க அந்த பேச்சை மாற்ற முடியும்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அது கோபமும் அங்கே தான் வந்துச்சு. அப்புறம் இதை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சியும் நம்ம, ஆனால் சுவிட்சி வந்துட்டு அப்போவே நான் நோட் பண்ணேன், பட் ஏதாவதுங்க சான்ஸ்ன்றது வந்து கிடைக்காது, கிடைச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கணும், விட்டுட்ட பிறகு திருப்பி சான்ஸ் வருமா அப்படின்னா வராது. அதான் அதான் ரியல் லைஃப்லேயும் உண்மை. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுவிட்சி தான் ஆரம்பிக்கணும்னு கொடுத்தாங்க, கையில் மைக்கு கொடுத்து ஆரம்பிக்க சொன்னாங்க. அவங்க அப்படியே ஏதோ மாதிரி பேசுனாங்க. நானுமே என்னடா அது ஆர்ச்சி போய் இப்படி பேசுகிறாங்களே, நம்மளே கொஞ்சம் இது கொம்பளே கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம இதை விட அதிகமாக பேசுவோமே, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நானே கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அவங்ககிட்டேருந்து. பட் அப்படியே அர்ச்சனா கிட்ட போகும்போது எனக்கு என்ன ரே என்னையே அறியாமல் சூப்பராக பண்ணுறாங்கயா அப்படின்னு. ஏன்னா ஆர்ஜே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும், நம்ம அவ்வளோ ரேடியோஸ்லாம் கேட்டு வந்ததுனால 90s கிட்ஸ்க்கு மெயினாக தெரியும் ரேடியோ மச்சி எவ்வளோ விஷயங்க இருந்தது. ரேடியோவில் எத்தனை ப்ரோக்ராம் நம்ம கேட்கறதுக்காக டைமிங்லாம் செட் பண்ணினாலும் ரிமைண்டர்லாம் செட் பண்ணி பார்த்த கேட்ட காலம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும், வாய்ஸ்க்காக அவ்வளோ இது பண்ணுவேன். ஸோ நல்லா இருக்கும் கேட்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கிற வாய்ஸை கொண்டு வந்து இவ்வளோ சோகமாக பேசுகிறாங்களே, ஒரு வேலை வந்துட்டு முடியல போல அப்படின்ட்டு டக்குன்னு அர்ச்சனையிட போகும்போது அர்ச்சனை அப்படி ஸ்டீல் த ஷோ பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க, சான்ஸே எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அதுதான் வந்து பாலா கிட்ட சொல்லி எதுக்குன்னா அதுதான் வந்து பாலாகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அர்ச்சனா வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பாலா கிட்ட. அர்ச்சனா ஓவரா பண்ணல, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல, அதுதான் உண்மை. அர்ச்சனா வந்து ஓவரா பண்ணுறாங்க நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது, ஏன்னா வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும், நம்ம தானே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க, அவ்வளோதான் இன்னைக்கு ரிவ்யூ. இன்னைக்கு ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூ வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ வந்து 10 out of 10 கூட கொடுத்துடலாம், ஏன்னா வந்து அவ்வளோ ஃபன்னி, அவ்வளோ விஷயம், அவ்வளோ டாஸ்க்கும் அடுத்தடுத்தடுத்த டாஸ்க் மாதிரி இருந்தது, ஃபன் டாஸ்க் இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தரோட வந்து இவங்க எப்படி தானா, இவங்க எப்படி பேசுவாங்களா, ஐயோ இவங்க எப்படி நடந்துப்பாங்களா அப்படி இருந்தது. பிக் பாஸ் மொக்கோ கொடுத்த விதமாக இருக்கட்டும், இங்கிலீஷில் பேசுகிறீங்க தமிழில் பேசுங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும்,
எல்லா விஷயமே இன்னைக்கு ஃபுல் ஃபன் ஃபுல் ஃபன் ஃபுல் ஃபன் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது இவ்வளோ நாள் பிக் பாஸ் பார்க்கலாம் கூட, இன்னைக்கு பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து கண்டினியூட்டி கிடையாது, புரியறதுக்கான ஒரு விஷயம் எதுவுமே பெருசாக இல்லை. இன்னைக்கு எந்த விதமான எந்த பழைய விஷயங்களும் யாருமே பேசலை, இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு அப்படியே காமிச்சாங்க. ஸோ அதான் கேரண்டியாக சொல்கிறேன். அந்த மாதிரி பார்க்குறதா பாருங்க, பாருங்கன்னு சொல் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்ல, பார்க்குறதுனா பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அது என்ன வீடியோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அது நம்ம சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன், ஏன்னா வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அது ஏன் லோவாக இருக்கும், எதனால் லோவாக இருக்கும், அதில் என்ன இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரும், இது போஸ்ட் பண்ணிட்டு அடுத்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது எதுக்காக அந்த வாய்ஸ் லோவாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி வந்து அந்த வீடியோ கேட்கறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூமும் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. எல்லாமே சொல்லிட்டேங்க. அப்புறம் வீடியோ போட்ட பிறகு ஒன்றுமே கேட்கல, எங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே சுத்தமாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடியே அப்பாலஜி கேட்டுட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு நம்பிக்கையோடு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வரும், இது போஸ்ட் பண்ண உடனே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அது யோசிச்சுட்டே இருங்க, என்ன வீடியோன்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் யோசிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகேங்க, பாய் பாய்.